அரை நூற்றாண்டுக்கும் மேலாக கர்நாடக இசையை மிருதங்க வாசிப்பால் மெருகேற்றி வந்த காரைக்குடி மணி உடல்நலக் குறைவால் சென்னையில் வியாழனன்று காலமானார். 77 வயதில் இந்த தாள வாத்தியக்காரனின் விரல்கள் ஓய்வு பெற்றன. 3 வயதில் கர்நாடக இசை பக்கம் எட்டி பார்த்தது அந்த மழலையின் குரல். மிருதங்கம் கற்றுக்கொள்ள ஆர்வமும் முளைத்தது. 8 வயதில் காரைக்குடியில் முதல் கச்சேரி. 18 வயதில் முன்னாள் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணனிடம் விருது என தேசிய அளவில் மரியாதை கிடைத்தது. 1999 சங்கீத நாடக அகாடமி விருது பெற்றவர் காரைக்குடி மணி. காரைக்குடி ரங்க ஐயங்கார், டி ஆர் ஹரிஹர சர்மா, கே எம் வைத்தியநாதன் போன்ற ஆசிரியர்களே காரைக்குடி மணியின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணம். கர்நாடக தாள வாத்தியத்தில் பிரபலமாகிய தனி அவர்தனம் கச்சேரியை துவங்கிய பெருமை இவரையே சேரும். சங்கீத உலகில் ஒரு புதுமை படைத்தவர் மணி. 1993 முதல் தனி அவர்தனம் கச்சேரியை துவங்கினார் காரைக்குடி மணி. அன்று மேடைக்கு சென்றபோது ரசிகர்கள் 5 பேர்தான் அமர்ந்திருந்தனர். அதை அவர் அவமானமாக எடுத்துக் கொள்ளவில்லை. அமர்ந்துள்ளவர் ஒவ்வொருவரும் 1000 பேருக்கு சமம் என நினைத்துக் கொண்டார். 5000 பேர் முன் வாசிப்பது என் பாக்கியம் என்றார். தனி அவர்தனம் தொடங்கியது. முடியும் போது கூட்டம் சேர்ந்து இருந்தது. இன்று உலகமே இதை கொண்டாடுகிறது. தென்னிந்திய தாள வாத்தியங்களை தனி இசை கருவிகளாக இசைக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டினார் காரைக்குடி மணி. பல முன்னணி மிருதங்க கலைஞர்களும் இதை ஏற்றுக்கொண்டனர். பல பரதநாட்டிய படைப்புகளுக்கு இவர் லயக்கோர்வைகள் அமைத்துள்ளார். மிருதங்கத்தை உலக அரங்குக்கு கொண்டு சேர்த்து அதன் மீது வெளிச்சம் போட்டு காட்டியவர்தான் காரைக்குடி மணி. டி கே பட்டம்மாள், எம் எஸ் சுப்புலட்சுமி, டி கே ஜெயராமன், லால்குடி ஜெயராமன், மதுரை சோமு எனத் தொடங்கி சஞ்சய் சுப்பிரமணியன், டி எம் கிருஷ்ணா வரை பிரபல இசைக்கலைஞர்களின் திறமைகளுக்கு மிருதங்கத்தால் மெருகு ஏற்றியவர். தான் கற்றுக்கொண்டது போலவே மற்றவர்களுக்கும் கற்றுத்தருவதிலும் ஆர்வம் கொண்டவர். 1989 ஸ்ருதிலய கேந்திரா எனும் இசை பள்ளியை சென்னையில் துவக்கினார். 1900 மணி வி எஸ் நரசிம்மனுடன் மெலடிஸில் இணைந்தார். 40 கலைஞர்களை கொண்ட இந்த குழுவுக்கு பெரும் பாராட்டு கிடைத்தது. ஆஸ்திரேலிய இசைக்குழுவுடன் இணைந்து பணியாற்றினார். ஜாஸ் மற்றும் கர்நாடக இசை இடையே நீண்ட தொடர்பை இது ஏற்படுத்தியது. சர்வதேச கலைஞர்களுடன் பழக வாய்ப்பு கிடைத்தது. உலகையே சுற்றி வந்தார். மிருதங்கத்தின் மீது உள்ள காதலால் காரைக்குடி மணி திருமணம் கூட செய்து கொள்ளவில்லை. அவர் மறைவு கர்நாடக இசை உலகுக்கு பேரிழப்பு. அவர் ஓய்வு பெற்றாலும் அவர் விதைத்து சென்றவை தலைமுறை தலைமுறையாக பேசப்படும்.